இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரிலேவை வச்சு எப்படி எல்இடி லைட்டை பிளிங்காய் பிளிங்காய் எரியிறது, இந்த விட்டு விட்டு எரியும், அதை எப்படி ஒயரிங் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பாருங்கள், ஒயரிங் பண்ணிட்டேன், எரிஞ்சிட்ருக்குது பாருங்கள், விட்டு விட்டு எரியும். உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க எரியுது, பாருங்க விட்டு விட்டு எரியுது. எப்படி விட்டு விட்டு எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலே கெப்பாசிட்டர் இருக்குதுல்லங்க, அது சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும், மறுக்க சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆகி சார்ஜ் ஆகும்போது அந்த அந்த கரண்ட்டு தான் இங்கே வர்றது, அப்படி வந்து தான் இதை ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப வோல்டேஜ் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இது இப்படி வேலை செய்யாது. ஒரு 5 வோல்ட் 6 வோல்ட்டில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான், 1 ஆம்ப் கொடுத்தா இது இந்த மாதிரி ஆகும். ரொம்ப கரண்ட் கொடுத்தீங்க ரொம்ப இது எப்படி ஒயரிங் பண்ணுறங்கிறத சொல்ல போகிறேன். டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறேன், ஆனால் இது இது லைன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாயிண்ட் இதிலிருந்து இதுக்கு ஒரு ஒயர், ஒயிட் கலர் ஒயர் வருங்க, நான் சால்டிங் வச்சுருக்கிறேன் பாருங்க, இந்த ஒயிட் கலர் ஒயரு நான் கட் பண்ணல ஒயரை, நான் அப்படியே பெரிய ஒயராகவே போட்டு சால்டிங் வச்சுட்டேன். இந்த வீடியோவுக்காக நான் உங்களுக்கு வீடியோக்காக இதை செட் பண்ணேன் இப்போது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அவுட்லைன் எரத்வயரு, எரத்வயர் எரத் எல்இடி லைட்டுக்கு பாருங்க, இந்த ரெட் ஒயர் லைட்டில் இப்போ செட் பண்ணிக்கிறேன் பாருங்க, லைட்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். அப்புறம் க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில், இந்த லாஸ்ட்டில் க்ரீன் க்ரீன் எடுத்துக்குங்க, இந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு டயக்ராம் லாஸ்ட்டில் ஒரு டயக்ராம் போட்டுறேன், அதை டயக்ராம் வச்சு நீங்கள் கனெக்ஷன் பண்ணிங்கன்னு ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்குறேன், மைனஸு இங்கே கொடுத்துருக்குறேன். மைனஸ் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட ப்ளஸ் சைடு தான், ப்ளஸ் சைடு தான் வரும், அது உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும்போது இந்த லைன் வந்து இப்படி மாறிக்கும், உள்ள லைன் மாறிக்கும். வேறு இன்புட்டு, இந்த ரெண்டு ஒயர் இன்புட்டு ப்ளூவும் ஒயிட்டும் இன்புட்டு, அப்புறம் க்ரீனும் ரெட்டும் அவுட்புட்டு. வேறு நான் இந்த ஹார்னை செட் பண்ணுறேன், இந்த ஹார்னை செட் பண்ணி எப்படி விட்டு விட்டு வருதுன்னு பாருங்கள். இந்த ஹார்னை இப்போ கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள், சவுண்டு வரும் பாருங்க. இந்த லைட்டுக்கு வர்ற ஒயரில் தான் கனெக்ட் பண்ணுறேன், ஃபேக் வீடியோவில் கிடையாது, ஒரிஜினல் வீடியோ டயக்ராம் லாஸ்ட்டில் போட்டுடுறேன், பார்த்து நீங்களும் இந்த மாதிரி வேணால் ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ், ஒரு பைக்கு லைட்டில்
பேக் லைட் பிரேக் லைட் செட் பண்ணுறீங்கன்னா அந்த பிரேக் லைட்டில் இந்த மாதிரி ரெட் கலர் லைட் செட் பண்ணிங்கன்னா இந்த ரிலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட்டு விட்டு அடிக்கும். உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வீடியோ தொடர்ந்து போட்டிருக்கிறேன், உங்களுக்கு யூஸ் ஆகிறது பாருங்கள். முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தர்றேன். உங்களுக்கு இப்போ இதில் 12 வோல்ட் தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன், அதிக பவரில் நான் இது பண்ணல, 12 வோல்ட் தான் இன்புட் கொடுத்தேன் இந்த ரிலேக்கு. 12 வோல்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செஞ்சுது, அதனால 6 வோல்ட் கொடுத்தேன். 6 வோல்ட் கொடுத்ததுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வேலை செஞ்சுது. நீங்கள் ஒரு ரெகுலேட்டரை யூஸ் பண்ணி 6 வோல்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும்.